ஆல் ரைட் என்பாஸ் எஸ் சம்பவம் வந்து நடந்துடுச்சு. ஸோ எஸ் டாம் பார்த்தினா தன்னோட சைடை வந்து சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வந்து பாக்கிறோம், ஐ மீன் இந்த சம்மர்ஸ்லாமோட முதல் மேட்சே வந்து ரியா லீவ் மார்கன் வேர்ல்ட் டைட்டிலுக்கான மேட்ச். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மேட்ச் வந்து நடக்குது, ட்ராமும் வராரு ரியா ரிப்ளி கூட. கதை என்னன்னா நடுவில் பார்த்தினா மேட்ச்சில் வந்து ரியாக்கு வந்து இன்ஜுரி ஆகிற மாதிரி ஒரு ஆங்கிள் நம்ம பார்ப்போம் ஷோல்டரில். பட் அதே பார்த்தினா பயங்கரமாக வந்து அவங்க சரி பண்ணுவாங்க, அது அந்த கம்யூனிட்டி டேபிள் இருக்குல்ல அதில் பார்த்தினா திரும்பி அதை அந்த அடிப்பட்ட இடத்துலேயே அட்டாக் பண்ணி அதை வந்து சரியாக்கிடுவாங்க, டிஸ்லொகேட்டை லொக்கேட் பண்ணுறாங்க. பட் கதை என்னென்னா ஒரு டைம் வந்து இது டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவார் நம்மளோட டாம், அங்கே வந்து அதோட ஃபினிஷர் போட்டுருவாங்க லீவ். தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பார், தென் அகெயின் வந்து லீவ் தன்னோட ஃபினிஷர் வந்து போடுறாங்க. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடறாங்க, டைட்டில் ரீடைன் பண்ணிடுறாங்க. அண்ட் செம்ம கான்ல இருக்காங்க ரியா ரிப்ளி. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் அவங்க இறங்கி வந்து போயின்னு இருக்காங்க. அண்ட் அங்கே டாம் வந்து தன்னோட சைடை வந்து சூஸ் பண்ணிட்டார், அவர் வந்து யார் கூட இருக்கணும்னு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் கூட இருக்கார். அண்ட் இங்கே வந்து ஆஃபிஷியலி நமக்கு வந்து தெரியுது, ஸோ டாம் வந்து இப்போது எஸ் மாமி கூட வந்து இருக்க போதில்லை, அந்த கதை போச்சு, பிட்ரேல் பண்ணிட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ரியா ரிப்ளி இப்போ வந்து ஃபேஸில், ஸோ இது பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இது, ஐ மீன் சம்மர் ஸ்லாமில் இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு பண்ணிட்டாங்க நம்ம சொல்லலாம். பெட்ரல் பண்ணிட்டாரு டாம் டாம், இது வந்து டீஸ் அதெல்லாம் கிடையாது, ஓப்பன்லி இனிமேல் நம்ம வந்து ரியா ரிப்ளி அண்ட் டாம்லாம் வந்து பார்க்க போகிறது இல்லை, லீவ் அண்ட் டாம் தான். இது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டைலில் நம்மளோட டேமண்ட் பீஸ் வந்து கற்றுருப்பார், எங்கே அவன் எங்கே அவன் உங்களுக்கு தெரியுமா இது என்னாச்சு. அண்டு இவன் ஃபின் பேலர் கிட்ட, ஐ மீன் ஃபின் பேலர் பார்த்தினா அவருக்கு பிடிச்சிருக்காரு காலரை, யார் டயமண்ட் பீஸ். அண்ட் ஹீ வில் லைக் எங்கே உனக்கு ஆல்ரெடி இது தெரியும் தானே அந்த மாதிரி கேட்குறாரு. பட் பாவம் டயமண்ட் பீஸ் இப்போது, ஐ மீன் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க டவுடி, ஸோ இந்தமாதிரி டேர்ன் பண்ணிட்டாரு டாம். ஸோ தட்ஸ் மீன் கிளியராகவே தெரியுது அடுத்த ஸ்கெட்சு வந்து டயமண்ட் பீஸ்ட்டுக்கு தான், அது வந்து மேபி டயமண்ட் பீஸ்ட்டுக்கே தெரில. ஸோ ஃபின்பால் கண்ணிலே வந்து அது தெரியுது. ஸோ இந்தமாதிரி விஷயம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஐசி டைட்டிலுக்கான மேட்ச்சு சாமி பிரான் பிரேக்கர் மேட்ச் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னு சொல்லுவேன், பட் இருந்தாலுமே ஓகே. அண்ட் இந்த மேட்ச்சில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாரி பெரிய ஸ்டேஜில் பிரான் பிரேக்கர் இங்கே வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இங்கே பிரான் பிரேக்கர் ஜெயிச்சிட்டார், உங்களோட நியூ ஐசி சாம்பியன் வந்து மாட்டார். ஸோ ஸ்டார்டிங் தான் பட் தரமான ஷோ வந்து போயின்னு இருக்குது. இன்ஃபேக்ட் சில ரூமர்ஸ்லாம் இருக்குது, அது நான் வந்து வேறு என்ன அப்டேட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் த ஷோ அண்ட் உங்களோட ரியாக்ஷன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.